ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 43 இன்ச் உடம்புள்ள ஒரு ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் லைனிங் ப்ளவுஸு. பாருங்கள், ஃபஸ்ட்டு கை வந்து நம்ம தைச்சிக்கலாம். இந்த கையோட நீளம் 8 இன்ச், கை சுற்றளவும் 8 இன்ச். அதுக்கு நம்ம எப்படி தைச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். கையில் லைனிங் துணி ஜாயின் பண்ணி தைச்சாச்சு. தைச்ச பிறகு அதை ரெண்டு கையையும் சேர்த்து, வலது கை இடது கையும் ரெண்டு கையும் சேர்த்து போட்டு நம்ம போல்டிங் பண்ணியாச்சு. போல்டிங் பண்ண இடத்துல இருந்து ஒரு 2 இன்ச் எடுத்திருக்கோம் ஷோல்டர் சைடு. அடுத்தது இந்த ஆம்கூல் பகுதி கண்டுபிடிக்கிறது. கை சுற்றளவில் பாதி ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் இறக்கி நம்ம வந்து மார்க் பண்ணால் போதும். பாருங்கள், ஆம்கூல் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இந்த ஷோல்டரில் நம்ம 2 இன்ச் எடுத்த அந்த அளவையும் இந்த ஆம்கூல் அளவையும் நேராக வச்சு ஒரு கோடு போட்டுக்கிடணும். இந்த கோடு போட்டு நம்ம மார்க் பண்ணி அந்த இடைப்பட்ட பகுதி கரெக்டாக நேர் பாதியிலையும் ஒரு மார்க் பண்ணி முன் கைக்குள்ளே 1/2 இன்ச் குளித்து மார்க் பண்ணிக்கிட்டால் போதும், நமக்கு கை ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ நம்ம கை கீழ் சுற்றளவு கட் பண்ணிக்கிடலாம். இது லைனிங் வச்சு தைச்ச பிறகு தான் நம்ம வந்து கைக்கு அளவு வச்சு கட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்லே அளவு வைக்கலை. அடுத்தது கை சுற்றளவு 8 இன்ச்க்கு நமக்கு தேவையான அளவு தையல்தும் போட்டிருக்கோம். கை நீளம் 8 இன்ச்க்கு ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டு நீட்டாக நம்ம கை தைச்சதை கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், கை முன் கைக்குழி பின் கைக்குழி எல்லாமே நீட்டாக நம்ம தைச்சதில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள், உள்பகுதியில் லைனிங் இருக்குது. அடுத்ததாக கப்பு ஃப்ரெண்ட் கப் சைடில் உள்ள பட்டி வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கப்போட ஜாயின் பண்ணக்கூடிய பட்டி நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், அடிஷ்னல் பீஸ் 2 எடுத்து வச்சுருக்கோம். லைனிங் பீஸு நம்ம கட் பண்ணும்போது உள்ள ஒரு மெயின் பீஸு எடுத்து வச்சு அதை நீட்டாக ஜாயின் பண்ணி 4 பீஸையும் சேர்த்து ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ண பிறகு பாருங்கள், நீட்டாக திருப்பி எடுத்து ஒரு ஷூ அடி தைக்கும்போது நமக்கு நீட்டான பட்டி பீஸ் கிடைக்கும். இந்த பட்டி பீஸ் வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம கட் பண்ணும் போதும் ஓப்பன் சைடு 1/2 இன்ச் கம்மி பண்ணி தான் கட் பண்ணோம் உயரம். அதே மாதிரி இப்போமா நம்ம வந்து இடுப்பு சைடை விடவும் ஓப்பன் சைடு ஜாயின் பண்ணக்கூடிய பட்டி 1/2 இன்ச் வித்தியாசத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பாருங்கள், இப்போ நீட்டாக பட்டி வந்து நம்ம கப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்டு கப்போடு சேர்த்து ஜாயின் பண்ணுறதுக்குள்ள பட்டி பீஸ் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்கள், முன் கப் ஷேப்பு நம்ம தைக்க போகிறோம். இந்த கப் ஷேப்பு ஏற்கனவே பாயிண்ட் மார்க் பண்ணி தான் வச்சுருக்கோம். இந்த பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சுருக்கிறத கரெக்டாக நம்ம தைச்சிட்டா போதும். பாருங்கள், ஓப்பன் சைட்லேருந்து போல்டிங் பண்ணி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உயரம் 3 இன்ச் டாட்டு மெயின் டாட்டு நம்ம போட்டுக்கிடலாம். இந்த மெயின் டாட்டோட உயரம் 3 இன்ச், சுற்றளவு 3 இன்ச் எடுத்து அதை ரெண்டாக போல்டிங் பண்ணி 1/2 இன்ச்சில் நம்ம நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். அடுத்ததாக ஓப்பன் சைடு டாட்டு. இந்த டாட்டோட நீளம் 2¼ இன்ச், இந்த டாட்டோட சுற்றளவு 1 இன்ச் எடுத்து அதை ரெண்டாக போல்டிங் பண்ணி நம்ம வந்து நீட்டாக டாட் பிடிச்சா போதும், நமக்கு சூப்பரான ஓப்பன் டாட்டு கிடைக்கும். பாருங்கள், ஓப்பன் டாட்டு நீட்டாக நம்ம தைச்சிக்கிடலாம். 1 இன்ச் எடுத்து ஓப்பன் சைடில் 1 இன்ச் எடுத்து அதை ரெண்டாக போல்டிங் பண்ணி நம்ம நீட்டாக கொண்டு தைச்சி ஷார்ப்பாக விட்டால் போதும். அடுத்து இந்த ஆம்கூல் டாட்டு நம்ம மெயின் டாட் பிடிச்சதுக்கு நேர் அதை போல்டிங் பண்ணி ஆம்கோல் சைடு போல்டிங் பண்ணும்போது நமக்கு நீட்டாக ஆம்கோல் டாட்டும் கிடைக்கும். இந்த கிராஸ் பீஸில் கிராஸ் டிசைனிங்கில் தான் இந்த ஆம்கோல் டாட்டு வரும். அதனால் நம்ம வந்து தையல் வந்து ஸ்ட்ராங்காக போட்டுக்கணும். அடுத்தது எல்லா
டாட்டை நம்ம வந்து தைச்சிருக்கு சரியா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட்டு, மெயின் டாட்டில் சைடில் கொஞ்சம் முன்னும் பின்னமாக இருக்கும் நம்ம தைக்கிறது, அதை கட் பண்ணி நீட்டாக விட்டுக்கிடணும். விட்ட பிறகு இந்த பட்டி, நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற பட்டியை பாருங்கள் செட் பண்ணி பார்த்துக்கணும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அளவு வச்சு தான் பட்டியும் ஜாயின் பண்ணியிருக்கோம், எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்கோம். பாருங்கள் கரெக்டாக செட் பண்ணி பார்த்த பிறகு ஓப்பன் சைடு உள்ள இந்த பட்டி கிளாத்தை, காலர் பட்டி அப்படின்னு சொல்லலாம் இதை, இந்த பீஸை வலது பக்கத்துக்கு நான் கப் ஷேப்புக்கு மேலே வச்சு தைக்கிறேன், இடது பக்கத்துக்கு கப் ஷேப்போட பட்டிக்கு மேலே நம்ம வந்து கப் ஷேப் துணியை எடுத்து வச்சு தைக்கணும். தைக்கும்போது கரெக்டான அளவு தையலும் இடம் விட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். பாருங்கள் இப்போ வலது பக்கத்து கப் ஷேப்பு நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது இடது பக்கம் உள்ள இந்த கப்பு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண பிறகு அளவு கரெக்டாங்கிறத செக் பண்ணிவிடுவோம். பாருங்கள் இடுப்பு சைடு, ஓப்பன் சைடு எல்லாம் ஜாயின் பண்ணிருக்கு, கரெக்டானி செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த பட்டி பக்கம் இந்த கப் ஷேப் துணியை திருப்பி விட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிறணும். பாருங்கள் பட்டி பக்கம் இந்த கப் ஷேப் துணியை திருப்பி விட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிறணும். இப்போ பட்டி வந்து நம்ம நீட்டாக ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது ஓப்பன் பீஸ் எடுத்துக்கிடலாம். இடது பக்கம் உள்ள துணிக்கு மேலே ஓப்பன் பீஸை வச்சு இந்த கழுத்து பகுதி, கழுத்து இறக்கம் வரும்போது ஒரு அரை இன்ச்சு இந்த முன் கப் ஷேப் துணியை நீக்கி வச்சு தான் இந்த ஓப்பன் பீஸை ஜாயின் பண்ணணும். ஏன்னா இப்படி ஜாயின் பண்ணும்போது நமக்கு கழுத்து வந்து ரொம்ப இறுக்கமாக டைட்டாக இருக்கும், கலந்து வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. தைச்ச பிறகு நம்ம ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ண இடத்துல கரெக்டாக ஒரு தையல் போட்டால் போதும். இந்த பீஸ் துணியை உள்பகுதியை திருப்பி விட்டுக்கிட்டு தையல் போடும்போது நமக்கு சூப்பரான ஓப்பன் பீஸு நமக்கு ரெடியாகும். பாருங்கள் அடுத்ததாக இது வந்து நம்ம வீலாக் வைக்கக்கூடிய பகுதி, வலது பக்கம் ஜாயின் பண்ணுறோம். வலது பக்கம் ஜாயின் பண்ணும்போது உள்பகுதியில் வச்சு இந்த துணியை முன்பக்கமாக திருப்பி எடுக்கணும். பாருங்கள் ஜாயின் பண்ண துணியை முன்பக்கம் திருப்பி இந்த தையல் தும்பு எல்லாத்தையும் மறைச்சி நீட்டாக தைக்கணும். பாருங்கள் இந்த ப்ளவுஸோட இறக்கம் எட்ஜில் ஃபஸ்ட்டு வி ஹுக் வைக்கணும், அடுத்தது பட்டியோட இடைப்பட்ட பகுதியில் ஒன்று வைக்கணும், அடுத்தது பட்டி ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு ஹுக் மாற்ற பகுதி வைக்கணும், அடுத்தது ஓப்பன் டாட் போட்டோம்னா அந்த இடத்துல ஒரு வீலாக் போடணும், அடுத்தது கழுத்தோட இறக்கத்தில் ஒரு வீலாக் போடணும். போட்டாச்சுன்னா நம்மளுக்கு ஓப்பன் பீஸ் வந்து ரெண்டு பக்கமும் ரெடியாக்கியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம தங்கம் வெல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ நம்ம தச்சு முடித்த பிறகு இந்த கப் ஷேப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்ததாக பின்துண்டு எடுத்துக்கலாம். அடுத்தது பின்பக்க துணியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற துணியை எடுத்து முண்டுண்டு ரெண்டையும் பின்துண்டு உள்ள பக்கத்தையும் எடுத்து சேர்த்து ஆம்கோல் சைடோடு ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த முந்துண்டு இறக்கத்தோட எட்ஜு தான் நமக்கு வந்து இறக்கத்துக்குள்ள அளவு, அந்த அளவை இந்த பின்துண்டில் லைட்டாக மார்க் பண்ணிக்கிட்டு இதை தச்சிட்டா போதும், நமக்கு பின்துண்டோட அளவு கிடைக்கும். முந்துண்டு இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பின்துண்டில் மார்க் பண்ணி நம்ம மடக்கி தைச்சா போதும், பின்துண்டோட அளவு நமக்கு கிடைக்கும். இந்த அளவு தான் ப்ளவுஸோட இறக்கம். பாருங்கள் மார்க் பண்ண பிறகு ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு பெரிய மடக்கம், ஒரு சிங்கிள் மடக்கம் மடக்கி தைச்சா போதும், முதுகுக்கு நமக்கு பீஸ் வந்து தச்சு முடிச்சாச்சு. அடுத்ததாக தச்சு முடித்த அந்த பீஸை ரெண்டாக போல்டிங் பண்ணிவிடுவோம். பண்ணின பிறகு நம்ம தையல் தும்புக்கு ஃபஸ்ட்டில் இடமிட்ட பகுதியை விட்டுக்கிட்டு மீதி இருக்கிற துணியோட சென்டர் பகுதி எவ்வளோ அப்படிங்கிறத அளந்து
இந்த இடுப்பு பகுதியில் ஒரு மார்க் பண்ணி ஒரு 3.5 இன்ச் இல்லைன்னா 4 இன்ச் அளவுக்கு ஒரு டாட் போட்டால் போதும். முதுகு டாட்டு பாருங்கள், இந்த டாட்டோட உயரம் 4.5 இன்ச் வைக்கலாம், 4 இன்ச் வைக்கலாம். நம்ம எவ்வளோ இறக்கம் வைக்கிறோமோ அதனோட இறக்கத்தோட ஹைட்டை பார்த்து தான் நம்ம வந்து இந்த டாட் வந்து பிடிக்கிறது. ரொம்ப இறக்கம் குறைவாக போட்டால் நம்ம கொஞ்சம் அளவு கம்மியாக பிடிச்சா போதும். இந்த ப்ளவுஸுக்கு வந்து 17.5 இன்ச் இறக்கம் உள்ள ப்ளவுஸு, அதனால தான் நம்ம 4.5 இன்ச் டாட் வந்து பிடிச்சிருக்கோம். டாட்டோட அகலம் 1 இன்ச், இந்த 1 இன்ச்சை 2 போல்டிங் பண்ணி 4.5 இன்ச் உயரத்தில் நம்ம ஷார்ப்பாக கொண்டு முடித்தா போதும். அடுத்தது, ஏற்கனவே கிராஸ் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற கிராஸ் பீஸை இந்த கழுத்தில் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணி தைச்சா போதும். இது ரவுண்டு நெக்கு தான், ரவுண்டு நெக்கில் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி நம்ம வச்சுருக்கிறத நீட்டாக கழுத்தை சுற்றி தைச்சி விட்டாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வெல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான், மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். நம்ம தங்கம் வெல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது கை ஜாயின் பண்ணிடலாம். கை நம்ம தச்சு வச்சுருக்கிற கையை எடுத்து முன் கை குழி பின் கை குழி பார்த்து ஜாயின் பண்ணால் போதும். கை நமக்கு ரெடியாகும், ஆனால் ஜாயின் பண்ணும்போது முன் கை குழி பின் கை குழி பார்த்து ஜாயின் பண்ணணும். நம்ம கையோட சென்டர் பகுதியும் ப்ளவுஸ் துணி உடம்பு துணியோட சென்டர் பகுதி ஷோல்டர் பகுதியும் கரெக்டாக வரும்படியாக தான் நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள் இப்படி ஜாயின் பண்ணி திருப்பி எடுக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இந்த கையோட எட்ஜி நம்ம அளவு வச்சுக்கலாம். பாருங்கள், கையோட எட்ஜில் இருந்து நம்ம கை ஜாயின் பண்ண பிறகு ஆம்கோல் சைடு வரும். ஆம்கோல் சைடு நம்ம கை சுற்றளவு அளவு வைக்கணும். கையோட எட்ஜில் கை கீழ் சுற்றளவு வைக்கணும். அடுத்தது இந்த ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவு கீழ் சுற்றளவு, இதையும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி அளவு வச்சு தைச்சிட்டா போதும், ப்ளவுஸ் நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் நம்ம தைச்சாச்சு, அடுத்ததாக ரெண்டாவது பக்கம் தைச்சிக்கலாம். கையோட கீழ் சுற்றளவு, கை சுற்றளவு, அடுத்தது உடம்பு பகுதி, இடுப்பு கீழ் சுற்றளவு, ப்ளவுஸோட இடுப்பு இறக்கம், இந்த இறக்கத்தோட எட்ஜில் தான் இடுப்பு கீழ் சுற்றளவு வரும், அந்த அளவே நம்ம மார்க் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு சோ அடினாக்கி ரிவல்ஸ் நம்ம ஓவர்லாக் அடிக்காததுனால நீட்டாக தைச்சிக்கலாம். அடுத்தது பாருங்கள், நமக்கு இந்த அளவு ப்ளவுஸில் இருக்க அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி கையோட அளவை நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். கை கீழ் சுற்றளவு 6.25 இன்ச், கை சுற்றளவு 8 இன்ச், இடுப்பு சுற்றளவு. கை சுற்றளவு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணும்போதே நம்ம ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், இப்போ நீட்டாக நம்ம ப்ளவுஸு ஃபுல்லும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தச்சு முடிச்சாச்சு. பாருங்கள், ப்ளவுஸோட கழுத்து எல்லாமே நம்ம நீட்டாக தச்சு முடிச்சாச்சு. அடுத்ததாக மீதி இருக்கிற நூல் எல்லாமே நம்ம கட் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸை வச்சு அளந்துக்கிடுவோம். பாருங்கள், கரெக்டாக அளவு ப்ளவுஸ் தந்திருக்கிற அளவுக்கு நமக்கு கரெக்டாக இந்த ப்ளவுஸு இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 43 இன்ச் உடம்புள்ள ஒரு ப்ளவுஸ் நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் தச்சு முடிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி தச்சு பாருங்கள். நம்ம தங்கம் வெல்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த துணி தைக்கும்போது தையல் வந்து நல்லா இருந்தால் தான் துணியை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் எப்போவுமே நம்ம தச்சு முடித்த உடன் தேவையில்லாமல் இருக்கிற நூல் எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி தைச்சா போதும். துணியோட ஃபினிஷிங்கே வேறு மாதிரி இருக்கும் நம்ம நீட்டாக தைக்கும்போது. பாருங்கள், இந்த பிசுறு ஒரு நூல் இருந்தாலும் அந்த துணியோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. அடுத்தது, நம்ம அளவெல்லாம் கரெக்டாக தைக்கணும் தைக்கும்போது. அப்போது நம்ம தைக்கக்கூடிய துணி ரொம்ப கரெக்டாக நம்ம தைச்சா தான் போடுறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் நம்ம தங்கம் வெல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த ப்ளவுஸுக்கு நான் ஒரு குறைஞ்சது ஒரு 4 தையலாவது போடுவேன். ஏன்னா நம்மகிட்ட வந்து ரெண்டாவது தையல் சரியில்லை அப்படிங்கிறவங்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது. நம்ம கூட ரெண்டு தையல் போடும்போது அவங்களே தேவைக்கு பிரிச்செல்லாம் விட்டுருவாங்க. உடம்பு பிரிக்கணும் அப்படின்னாயி பிரித்து விட்டுருவாங்க, நம்மகிட்ட ரெண்டாவது கொண்டு வர மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம தைக்கும்போதே தையல் போட்டு கொடுத்துடணும். பாருங்கள், அளவு ப்ளவுஸு நமக்கு அதே அளவில் தைக்கிறதுக்கு தான் தராங்க. அதனால் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கரெக்டாக ஓப்பன் சைட்லேருந்து ஆம்கோல் சைடுக்கு அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அடுத்தது ஒரு ஆம்கோல்லேருந்து மற்றொரு ஆம்கோலுக்கு அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அடுத்தது முன்கழுத்துக்கு வர அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத உடம்பளவு சுற்றளவு நம்ம செக் பண்ணி பார்த்தா பார்த்தோம் நமக்கு கரெக்டான ஒரு உடம்பளவு கிடைக்கும். அடுத்தது கை கீழ் சுற்றளவு செக் பண்ணி பார்க்கணும். அடுத்தது இடுப்பு கீழ் சுற்றளவு செக் பண்ணி பார்க்கணும். இப்படி எல்லா அளவும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தாச்சுன்னா சூப்பரான ப்ளவுஸு நமக்கு கிடச்சிரும். நம்ம இப்போ தச்சிருக்கிற ப்ளவுஸு அளவு ப்ளவுஸை விட கொஞ்சம் அளவு அதிகமாகவே இருக்குது. அதனால் கொஞ்சம் அளவெல்லாம் நம்ம கம்மி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ அளவு கம்மி பண்ணிகிட்ருக்கோம். கம்மி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக நம்ம கம்மி பண்ணலாம். கையோட எட்ஜிலேருந்து இடுப்பு எட்ஜ் வரை நீட்டாக தைச்சா போதும். தைக்கும்போது ரெண்டு பக்கமும் கரெக்ட் அளவில் நம்ம வந்து தைக்கணும். ஒரே பக்கத்தில் உடம்பு பிடிச்சிடக்கூடாது. பிடிக்கும்போது அளவு வித்தியாசப்படுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.